வெல்கம் டு கிராக் வித் ஜாக் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து 10th ஜியோகிராஃபி செகண்ட் சாப்டர்ல பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் உயிர்கோள காப்பகங்கள் மட்டும் பார்க்காம விட்டுட்டோம், அதை இன்னைக்கு முடிச்சிடலாம். இந்த கொரோனா டைம்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி எல்லாம் வந்து ஹச் அப்படின்னு தும்மணும் அப்படின்னா நம்ம பாட்டி சொல்லுவாங்க 100 ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இப்ப ஹச் அப்படின்னு தும்னா ஆம்புலன்ஸ் கண்ண மூடி திறக்கிறது முன்னாடி டக்குன்னு வந்து நிற்கும். எப்படி ஹச்னு தும்னா, நல்லா பாருங்க, ஹச் அப்படின்னு தும்னா ஆம்புலன்ஸ் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு வந்து நிற்கும். இது கொரோனா டைம்ல இந்த மாதிரி. கொரோனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்தியான டைம்ல தான் சட்டுன்னு சாம்பிள் எடுப்பாங்க டெஸ்டிங் பண்றது. மத்தியான டைம்ல சட்டுன்னு சாம்பிள் எடுப்பாங்க மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். அடுத்தது பாத்தீங்கன்னா அகஸ்தியர் மலை, கேரளா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகஸ்தியர் வந்து பெருசா தாடி வச்சிருப்பாருங்க, நீளமோ. அதே மாதிரி நம்ம கேரளா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களும் தாடி வந்து நல்லா வளர்ப்பாங்க. சோ அகஸ்தியர், அகஸ்திய மலை, கேரளா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க. அடுத்து வந்து திப்ரு சைகோவா. இப்ப நம்ம வீட்டுல வந்து போர் அடிக்குது, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா கோவா செஞ்சுதா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி கோவா செய் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அம்மா சொல்லுவாங்க, என்னடா அசால்ட்டா சொல்லிட்ட, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, பாலை காய்ச்சணும், பாலை சுண்ட வைக்கணும், காய வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கோவா செய்யன்னு நம்ம ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், அதுக்கு அம்மா சொல்லுவாங்க என்னடா அசால்ட்டா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம டிவியில ஒரு ஃபேமஸான ஆடு வருஷக்கணக்கா பார்த்துட்டு இருக்கோம், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் சுரேஷ். ஞாபகம் இருக்காங்க என்ன ஆடுன்னு, ரமேஷ் சுரேஷ் அப்படின்வாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, 5-star ஆடு. அதே மாதிரி இங்க நம்மளுக்கு ரெண்டு கேரக்டர் கிடைச்சிருக்கு, அந்த கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா திஹாங்க், திபாங்க். எப்படி திஹாங்க், திபாங்க், அங்க அவங்க 5-star சாப்பிடுவாங்க, இங்க வந்து அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அருணாச்சல் பிரதேஷ். அடுத்து பாத்தீங்கன்னா கிரேட் நிக்கோபார். இது கண்டிப்பா கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன்னா கேள்வியும் ஆன்சர் ஒன்னா இருக்கு. சோ இது கண்டிப்பா நம்மளுக்கு டிஎன்பிசியில கொஸ்டின் வராது, பட் ஜென்ரல் நாலேஜுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார், தமிழ்நாடு. எப்படி அப்படின்னா, நம்ம பிறந்த ஊரு பிறந்த மண்ணு எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்க. அதே மாதிரி மண்ணு மன்னார் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, தமிழ்நாடு தான், நம்ம ஊர் தான். அடுத்து வந்து கட்ச். நம்ம இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு பெரிய நம்ம தாத்தான்னு சொல்லக்கூடிய காந்திஜி என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாரு, இது எந்த சூழ்நிலையிலும் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதாவது அரசியல் கட்சியா மாறாது. எப்படி அரசியல் கட்சியா மாறாது அப்படின்னு இருப்பாரு. அவர் பிறந்த ஊர் தாங்க குஜராத், அதனால காந்தி குஜராத் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா கட்ச், கட்சியா மாறாது. ஆனா அப்ப இப்ப மாறிடுச்சு, இருந்தாலும் அவர் சொன்ன விஷயத்த ஞாபகம், கட்சியா மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கஞ்சஞ்சங்கா, சிக்கிம். இந்த கஞ்ச பசங்க எப்பவுமே சிக்கனமா இருப்பாங்க அப்படின்றது. இது வந்து உங்களுக்கு பீக் ஹைட், அதாவது மலையோட மலை சிக்கரத்தோட ஹைட்டை பத்தி பேசும்போது ஒரு இது பேசியிருந்தேன், முடிஞ்சா அது என்ன படிச்சோம் அதோட ஹைட் என்ன அப்படின்றத இங்க எழுதுங்க கீழே கமெண்ட்ல. அடுத்தது வந்து மானஸ், அசாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மானஸ் வந்து மன்னான் ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்ணா நம்ம வடிவல் தான், மண்ணா அப்படின்னு சொன்னாலே நம்ம வடிவல் தான் ஞாபகம் வருவாரு. அவர் அந்த படத்துல வந்து மாசா தன்னை தானே மாசா நினைச்சுக்குவாரு, ஆனா அவர் ஒரு டம்மி பீஸுங்க. அதே மாதிரி இங்க வந்து மண்ணா அப்படின்றது அப்படியே இல் தக்க செய்யா அப்படின்னு எப்படி ரிவர்ஸ்ல நம்ம விஜய் சார் சொல்லுவாரோ, அதே மாதிரி அசாம வந்து ரிவர்ஸ்ல போடுங்க மாஸ். எப்படி மண்ணானாலே மாசா இருப்பாங்க, MASS மாசா இருப்பாங்க, மண்ணா மன்னர்கள் எல்லாமே மாசா இருப்பாங்க. அடுத்தது வந்து நந்தாதேவி. நந்தாதேவி படத்துல பாத்தீங்க அப்படின்னா தமனா வந்து ரூபி அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நம்மள எல்லாரும் வந்து பயமுறுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், சும்மா உதர விடாத, என் கண்ணை வேணா பாரு எனக்கு பயமே இல்லை அப்படின்னு. சும்மா பே மாதிரி வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா, சும்மா உதர விட்டுட்டு இருக்காத, என் கண்ணை பாரு எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். உதாருன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஏன் அப்படின்னா உத்தரப்பிரதேஷோட கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால உதார், அதே மாதிரி கண்ணில் என் பயமே இல்லை அப்படின்றத சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நீலகிரிஸ், இதுக்கு தேவையில்லைங்க, ஏன்னா நம்ம ஊரு நம்ம மண்ணு. அடுத்து வந்து நாக் ரேக் அப்படின்றத, நாக்கு ரெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல நாக்கு பிங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறம்லாம் பிடிக்காதீங்க, நாக்கு ரெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்கு எப்பவுமே ஈரப்பதத்தோடு தாங்க இருக்கும். அதே மாதிரி மேகாலயாவும் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ், அது போன வீடியோல பார்த்தோம், அது என்னன்னு முடிஞ்சா ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மேகத்திலயும் எப்பவுமே ஈரப்பதம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நாக்குல ஈரப்பதம் இருக்கும், அதே மாதிரி மேகத்திலயும் ஈரப்பதம் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பச் மாரி. எப்படி பச் மாரி, நம்ம மாரி படம் பார்த்துருப்போம், அதில் வந்து தனுஷ் வந்து ஒரு சின்ன லோக்கல் ரவுடி மாதிரி நடிச்சிருப்பாரு, அதில் வந்து அவர் தான் எல்லா பஞ்சாயத்தும் பண்ணுவார் லோக்கல் பிரச்சனை எல்லாத்துக்கும். இப்போ அதில் அவரை வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இந்த 13 இந்த இதையும் கீழே இதையும் சேர்த்து தான் நம்ம படிக்க போகிறோம். அவர் வந்து ரொம்ப பச்சை மனசுக்காரருங்க,
பச்ச மனசவருக்கு அந்த மாதிரி மாறின்றவருக்கு அவரு பஞ்சாயத்து பண்ணாதான் எல்லா எல்லா விஷயமும் சரி வரும் அப்படின்றது. பஞ்சாயத்துக்கு வந்து முன்னாடி பழைய காலத்துல யூஸ் பண்ண வார்த்தை, இப்ப நம்ம புழக்கத்துல இருக்க வார்த்தை என்ன அப்படின்னா மத்தியஸ்தம். எப்படி பச்சை மனசுல மாறி மத்தியஸ்தம் பண்ணாதான் எல்லா பிரச்சனையும் தீரும். எப்படி பச்சை மனசு இருக்கிற மாதிரி மத்தியஸ்தம் பண்ணாதான் எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சிம்லிபால் ஒடிசா, அது எப்படின்னா சிம்பிளா பால் தான் உங்ககிட்ட கேட்டேன், அதுக்கு போய் மாடு ஓடிடுச்சு அப்படின்லாம் சாக்குப்போக்கு சொல்றீங்க அப்படின்னு பால்காரங்கிட்ட நம்ம சண்டை போடுவோம். எப்படின்னா நம்மளை அவசரமா பால் தேவைப்படும், அப்ப வந்து மாடு ஓடி போச்சு அப்படின்னு சொல்லுவாரு. நான் சிம்பிளா பால் தானே கேட்டேன், எப்படி சிம்பிளா பால் தானே கேட்டேன், அதுக்கு போய் மாடு ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு சாக்குப்போக்கு சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அடுத்து எப்படின்னா சுந்தர்பன்ஸ், சுந்தர்பன்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால். சுந்தர்பன்ஸ்ன்றது இப்ப சந்தானம் ஒரு படம் வந்திருக்கு, குக் சுந்தரம் ஏதோ ஒன்று கோமா ஏதோ சுந்தரம் ஒரு படம் வந்திருக்கும், இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆனா அது வந்து வேஸ்ட் படம், நம்ம ட்ரெய்லர் பார்த்தாலே ரொம்ப வேஸ்ட் மொக்கையா இருந்துச்சு. அதனால சுந்தர் அந்த சந்தான படம் வந்து வேஸ்ட் படம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் டெசர்ட். கோல்ட் அப்படின்னா இப்ப நீங்க வந்து இதெல்லாம் படிச்சு நல்லா டிஎன்பிசியோட வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு உடனே சர்வீஸ் கிடைச்சிடும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்ச உடனே நீங்க செய்ய வேண்டிய என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் வந்தாங்க இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, கல்யாணம் முடிஞ்சவனே ஊருக்கு போவீங்க. பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருந்தா ஷிம்லாக்கு போவீங்க. ஏன் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கோல்டான பிளேஸ். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷிம்லால ஷிம்லான்றது எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்கு, அதான் ரொம்ப கோல்டான பிளேஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சேஷாச்சலம் ஹில்ஸ், அது ஆந்திரா. ஆந்திராக்கு ஃபேமஸான இடம் ஃபேமஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்டு தாங்க. நம்ம லட்டு சாப்பிட்டோன்னு சொல்ற ஒரே வார்த்தை பேஷா இருக்கு அப்படின்னு, சேஷாச்சலம் வந்து பேஷா அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஆந்திரா, ஆந்திரானாலே லட்டு தாங்க ஃபேமஸ். பண்ணான்றது பார்த்தாச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம படிக்கிறது எல்லாமே நீங்க வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணுங்க. ஏற்கனவே ப்ராக்டிக்கலா நீங்க நோட் பண்ண விஷயங்கள் ரெண்டு வீடியோவில் போட்டிருக்கோம், அது என்னென்ன அப்படின்றதும் கமெண்ட்ல போடுங்க. இல்லை ஏதாவது மொக்கையா இருந்துச்சுன்னா இது மொக்கையா இருக்கு அப்படின்னு போடுங்க, அதுக்கான ஆல்டர்னேட் கண்டிப்பா ப்ரொவைட் பண்றோம். இல்லை உங்களுக்கு எது பெஸ்ட்ன்னு தோணுதோ அதையும் பெஸ்ட்னு சொல்லிட்டு போடுங்க, அது வந்து எங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டாகவும் இருக்கும், எங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். தேங்க்யூ.